முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஔவை இயற்றிய விநாயகர் அகவலிலுடைய பாடலுடைய பொருட்களை எல்லாம் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே முதல் பகுதியிலே விநாயகருடைய தியான ஸ்வரூபம், அடுத்த 12 அடிகளிலே விநாயகர் உணர்த்தக்கூடிய தத்வங்களையும், அடுத்த 12 அடிகளில் விநாயகர் உணர்த்திய ஞான நெறிகளை எல்லாம் நம்ம ஓரளவு சிந்தனை செய்தோம். இப்பொழுது அடுத்த 12 பகுதியிலே குண்டலினி யோக சாஸ்திரங்களுடன் கூடிய பகுதியெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணலான் இருக்கிறோம். இப்போ விநாயக பெருமான்ட்ட அவள் அவ்வை வந்து பிரார்த்திக்கிறா, தனக்கு ஒரு ஞான தெளிவு வேண்டும், எனக்கு ஞானத்தை பற்ற விளக்கத்தெல்லாம் எனக்கு கொடு, ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய உபாயத்தையும் எனக்கு கொடு, அப்புறம் உடற்சக்கரத்தில் எல்லாம் என்னுடைய 9 துவாரங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய மந்திரத்தை நீ எனக்கு ஹிதமாக உபதேசிக்க வேண்டும்னு விநாயகர்கிட்ட பிரார்த்திக்கிறான். அப்படி பிரார்த்திக்கினதுக்கு அப்புறம் அந்த குண்டலினி எப்படி இங்கிருந்து கிளம்பி சகசிரதலத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் அவள் சொல்றா. அடுத்த அடிகள்ல எப்படி இருக்குன்னா, குண்டலினி அப்படி மூலாதாரத்துல சுரண்டு இருக்கும். மூலாதார கணபதி விநாயக பெருமான் திருவாரூர்ல அவர் தான் மூலாதார கணபதியாக அந்த சன்னிதானத்துல இருக்கிறார். பாம்புல பள்ளி கொண்டிருப்பவர் போல, ஒரு பாம்பு அப்படி சுருண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது போல குண்டலினி இருக்கும் நம்மளுடைய உடம்புல. அப்படி அந்த குண்டலினி சுருண்டு படுத்துட்டு இருக்கும். அது அப்படி மூலாதாரத்துல இருந்து கிளம்பி சகஸ்ரதலத்துக்கு போகணும். அதை எழுப்பணும்னா, அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியதை வெளியில எழுப்பணும்னா, அதுக்கு காலால எழுப்பணும். கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காற்று, பிராணயாமம்னு சொல்றோம் இல்லையா. அந்த பிராணயாமம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அப்படி மூலாதாரத்துல சுழன்று இருக்கிற அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி அப்படியே அங்கிருந்து தினமும் செய்யற அந்த பிராணயாம பயிற்சியினால கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த ஆதாரங்களுக்கு வந்து கடையில சுழுமுனை வழியாக சகஸ்ரதலத்தை வந்து அடையும். அப்படி அடையிறது தான் நம்மளுடைய யோக சாஸ்திரத்துடைய முக்கியமான பயிற்சி. அப்படி போயிட்டுனா ஜீவன் முக்தி நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த ஜீவன் முக்தியை நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆதாரத்துக்கு போறப்போ மூலாதாரத்துல இருக்கும். மூலாதாரத்துல 4 இதழ் கொண்ட தாமரையாக வீட்டு இருக்கும். அதுக்கு கணபதி தான் அதிதேவத்தை, அதுக்கு தான் மூலாதார கணபதினு சொல்றோம். அடுத்து அங்கிருந்து கிளம்பி சுஷுப்னா நாடியோட அடிபாகத்துல சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கும். அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல மொத்தம் பார்த்தேன்னா 6 இதழ் கொண்ட தாமரை பூ போல நம்ம அதை உருவகப்படுத்துவோம். அதுக்கு பிரம்மா தான் அதிதேவத்தை. அதுக்கப்புறம் சுஷுப்னா நாடியிலேயே வந்து அந்த நாபி ஸ்தானத்துல மணிப்பூரகம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய வயிற்று பாகத்துல இருக்கும் மணிப்பூரகம். அது பார்த்தெல்லாம் 10 இதழ் கொண்ட தாமரையாக அதற்கு விஷ்ணு தான் அதிதேவதை. அதுக்கப்புறம் சுஷுப்னா நாடியுடைய முக்கியமான பாகத்துல நெஞ்சு பாகத்துல 12 இதழ் கொண்ட தாமரையாக ருத்ரன் அதிதேவதையாக கொண்ட அநாகத சக்கரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தொண்டை இருக்கு இல்லையா, தொண்டை பகுதி கண்டம், அதுல சுஷுப்னா நாடியில அந்த பேஸ்ல என்ன இருக்கும்னா விசுக்தி சக்கரம் இருக்கும். அதுல 16 இதழ் கொண்ட தாமரையாக அது இது பண்ணுவோம். அதுல மகேஸ்வரன் சதாசிவன் தான் அதுக்கு அதிதேவதை. அப்புறம் நம்மளுடைய நெற்றி கண் இருக்கு இல்லையா, நெற்றி பொட்டு, அந்த இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா ஆக்ஞா புருவ மத்தின்னு சொல்லுவோம். அதுக்கு சதாசிவனான சம்பு தான் அதுக்கு அதிதேவதை. 2 இதழ் கொண்டதாக அது ஆக்ஞா சக்கரத்தை சொல்லுவோம். அதுக்கு மேலதான் கபாலத்திற்கு மேலதான் 1000 இதழ் கொண்ட தாமரையாக அதை நம்ம சொல்றோம். அதுதான் சகஸ்ராரம். அதுக்கு போயிட்டுனா ஜீவன் முக்தி வரும். இப்படி ஒவ்வொன்றாக பிராணயாம பயிற்சி மூலமாக நம்மளுடைய அந்த இடகளை பின்களைங்கிற அந்த வலது இடது பக்க நாடிகள் இருக்குல்ல, அது மூலமாக அப்படி காற்று அப்படி நம்ம ஒரு நிமித்தமாக அப்படி பிராணயாமம் பண்ண பண்ண இது அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மேலே ஏறி வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மந்திரத்தை அதுக்குன்னு மந்திரங்கள்லாம் இருக்கு. அதுவும் ஒளியே ஒலிக்கக்கூடிய பேஷா மந்திரமே இருக்கு. அதுக்கு பேர் அஜபா மந்திரம்னு பேர், அசபை. அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அது அப்படியே மேல அந்த மூலாதாரத்துல மூண்டு இருக்கக்கூடிய அந்த அக்னிய அந்த மூச்சு காற்றினால அப்படியே மேல வர வச்சு அது அப்படி சகஸ்ரதலத்தை அடைய வைக்கும் போது நமக்கு பேரானந்தம் கிடைக்கும். அதுக்குதான் பரமேஸ்வரனுடைய படத்தை பாத்தீங்கன்னா அப்படி தலையில இருந்து கங்காதேவி பொங்கி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ஜீவன் முக்தியானவர். அதனாலதான் அவர் மேல இருந்து அமிர்த பிரவாகம் பொங்கி வெளியும்ங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஒருத்தருக்கு சகஸ்ரதலத்துல போயினா அவர் என்று முக்தராக இருப்பார்னு காட்டுறது போல இருக்கிறது தான் கங்காதேவி பொங்கி, அந்த அமிர்த நிலை பொங்கி வரும்.
அப்படி அந்த அமிர்த நிலை பொங்கி வரக்கூடிய ஒரு நிலை வரணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம். அப்படின்னா தான் அதுக்கு முக்தி கிடைக்கும். அப்படி பண்றதுக்கு பேரு தான் குண்டலினி யோகம்னு சொல்லும். அந்த சாஸ்திரங்களை எல்லாம் இந்த அடிகள்ல வைக்கப்படும். இப்ப நம்ம அதை பார்க்கணும். இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி. இப்படி இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்துனா இடைகளை பிங்களைன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நாடிக்குரிய ஒரு எழுத்தோட மந்திரத்தை அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, கடையில அக்னி கலையான சுழுமுனையை நாடியில முடிவை சகஸ்ரதரத்தை காட்ட வேண்டும். அப்படி எப்படின்னா மொத்தம் மூணு நாடி இருக்கு, இடகலை பிங்களை சுழுமுனை. இந்த பிங்களைங்கிறத வந்து வலது நாசி, வலது நாசியை தான் நம்ம சூரிய நாடி. இடது கலை இடகலைங்கிறது இடது நாசிங்கிறது சந்திர நாடி. சுழுமுனைங்கிறது அக்னி நாடி, நடுவுல இருக்கும் நடுநாசி. இதுதான் ஓம் காரமா சொல்லுவாங்க, காரம் காரம் காரம், வலநாசி அதாவது இடகலை, அப்புறம் சுழுமுனை, இந்த மூணும். இது இடையாறாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்கும். அந்த உடம்பு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம், இந்த உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே இந்த மூன்று நாடியும் நல்லா நடந்துட்டு இருக்கிறதுனாலதான். அது ஒரு ஒழுங்கா நடந்துட்டு இருக்கணும். அப்படி அந்த இதை எனக்கு அடை இடை பிங்களையுடைய எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, கபாலம்னா அங்க சகஸ்ரதலத்துக்கு போகணும். இதுல இந்த மூன்று மூன்று மண்டலத்தின் வழியா போகணும். இப்ப மூன்று மண்டலங்களா பிரிச்சிருக்கா. இப்ப நம்ம சொன்ன மூலாதாரம் சுவாதிஷ்டானம்ங்கிறது அக்னி மண்டலம், அநாகதம் மணிபூரகம்ங்கிறது வந்து சூரிய மண்டலம், விசுக்தி ஆக்ஞாங்கிறது சந்திர மண்டலம். இப்ப இந்த மூன்று மண்டலத்தின் மூட்டிய தூணின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூன்று மண்டங்களிலும் முட்டி செல்லும் வீணாதண்டம் போல நம்மளுடைய உடம்பு இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்ட் சொல்றோம்ல, அது வீணாதண்டம் போல இருக்கு. அது வழியா நான்கு நான்கு மண் பாம்பின் நாவில் உணர்த்தி அப்படின்னு, நான்கு ஏழு பாம்பின் அப்படின்னா தொங்கி நிற்கும் பாம்புருவு போல குண்டலினி, குண்டலினி தான் அதை சொல்ல, நான்கு ஏழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை. அதாவது இப்ப அந்த மூலக்கணல்ல மூண்டலும் தகதகன்னு கனல் வர இந்த குண்டலினி அங்க இருக்கும். அது அங்கிருந்து கிளம்பி வெளியில வரணும், குண்டலினிங்கிற சக்தி கூடி இருக்கும். அது அங்கிருந்து வெளியில வரணும்னா மந்திரத்தை உச்சரிச்சாதான் வரும். அது அந்த விண்டேழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, வாயை திறந்து சொல்லும் மந்திரமாக வெளிப்படையா கூறுறதுக்கு உரியது போல அந்த மந்திரம். இதுதான் அசபை மந்திரம். அசபை மந்திரம்னா அந்த அசபை விண்டேழு மந்திரம்ங்கிறது தான் அது. அந்த மந்திரம் வந்து சுவாசத்தினால உண்டாகக்கூடிய சப்தம் அப்படின்னு நம்ம சுவாசம் விடுறோம் இல்லையா, அது வலது நாசினது மூலமா இல்லையா, தினமும் உள்ள எடுக்கிறோம் சுவாசத்தை விடுறோம் இல்லையா, அதனால வரக்கூடிய ஒளி அது அஜபானு. அது வாயை திறந்தே உச்சரிக்காம அது ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். அது இருக்கிறதுனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு சொல்றோம். அப்போ அந்த இதனால சுவாச பயிற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்னு இந்த பிராணயாமம் ஒழுங்கா பண்றதுனால அது சரியா அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த இதை காலால எழுப்பணும். அதான் மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை, கணலைன்னா மூலாதாரத்துல இருந்து பற்றி எறிய அந்த ஞான கணலை காலால் எழுப்பு. கால்னா அங்க காற்று, காற்றால மேல செய்யக்கூடிய அந்த கருத்தை அடியேனுக்கு உணர்த்த வேண்டும். அந்த குண்டலினி யோகம் எப்படின்னு எனக்கு சொல்லி தரணும்னு கேட்கிறார். அதாங்க அப்போ இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, மூன்று மண்டலத்தின் மூட்டிய தூணி, நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலி அதனில் கூடிய சபை, விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, மூலாதாரத்து மூன்றெழும் கணலை காலால் எழுப்பும் கருத்தை அறிவித்து, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும், அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. இது என்னதுன்னா அமுத நிலைங்கிறது சித்கனல், சுழுமுனை வழியாக அப்படி சிரசில உள்ள சகஸ்ராதி மண்டலத்தை அடையும் போது அமுதம் உண்டாகும். சொன்ன சகஸ்ராதலத்துக்கு போகும்போது அமுதம் நில பிரபாபம் வரும். அதுவும் சூரிய ஆதித்யனே கண்ணா சூரிய நாடின்னு சொல்ற அந்த பிங்களையோட ஊர்தலும், குமுத சகாயன் குணத்திற்கு சந்திர பிரப, சந்திரனால மண்டலத்தினால உடக்கூடியது குளிர்ச்சி. அதுவும் இந்த மூன்றும் வந்து எனக்கு அந்த மூன்றோட குணத்தையும் எனக்கு சொல்லணும். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறணும் அப்படின்னு. அதாவது மூலாதாரத்துல ரெண்டு இரு விரல் அளவுக்கு கீழே நான்கு முக்கோணம் நடுவுலேயே அந்த முக்கோணத்துல அக்னி மண்டலம் இருக்கும். அதுல இருந்து சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் சந்திர மண்டலம். அதுக்குதான் சந்திரனை சூடியவனாக நம்ம சிவபெருமானை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அமிர்த பிரவாகம் பொங்கி வடியும். அப்படி அந்த இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, அதாவது இடைச்சக்கரத்துல ஈரட்டு நிலை, ஈரட்டுனா பதினாறு இதழ் கொண்டதாக அது இருக்கும். உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி, உடலாகிய இந்த இயந்திரங்கள் மற்றும் அதோட அங்கங்களை எல்லாம் எனக்கு சொல்லணும்னு, உடம்புல உள்ள பாகங்களையும் ஆறு சக்கரங்களையும் பற்றி எனக்கு சொல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறா அவை. அதான் இடதுகளை பிங்களை மூலமாக உள்ளிழுக்கப்படும் காற்றானது சுழுமுனை வழியா அப்படி கபாலத்தை அடைஞ்சு மந்திர மார்க்கத்தை எனக்கு காட்டணும். தூண் போன்ற சுழுமுனையில வீணாதண்டம் போல இருக்கக்கூடிய இந்த வழியாக
இந்த குண்டலினி பாம்பை அப்படி எழுப்பணும், அதுக்கு ஒழிக்கிறதுக்கு அந்த பேஷா மந்திரமான அசவா மந்திரத்தை வெளிப்படையா எனக்கு சொல்லி, மூச்சு காட்சியினால அப்படி எழுப்பக்கூடிய முறையை எனக்கு சொல்லி தரணும். குண்டலினி சக்தி அப்படி அங்கிருந்து கிளப்பி சகசிராதலத்துக்கு அடைய வச்சுட்டோன்னா அமுத நிலையாக பிரவாகம் பொங்கி வடியும். அந்த அமுத நிலையையும் அடைந்து நாடிகளோட இயக்கத்தையும் அதோட குணத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். உடல்ல உள்ள எல்லா சக்கரங்களுடைய அமைப்பையும் எனக்கு காட்டி அருள வேண்டும் மூலாதார கணபதியே அப்படின்னு. ஏன்னா நீங்க ஸ்ரீ சக்கர வழிபாடுன்னு சக்தி வழிபாட்டுல உண்டு, ரொம்ப பிரதானமான வழிபாடு, ரொம்ப தீவிர சக்தி உபாசகர்கள் தான் அந்த மாதிரி ஸ்ரீ சக்கர வழிபாடு பண்ணுவோம். அப்ப ஒவ்வொரு சக்கரத்தையா ஆராதனை பண்ணுவோம், மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம் அப்படின்னு ஒவ்வொரு சக்கரத்தையா ஆதாரணை பண்றதுக்கு, அதுக்கு ஆராதனை பண்றதுக்கு அதுல உள்ள உடங்கள்ல உள்ள எல்லா உறுப்புகளை பத்தின விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதோட குணங்கள், அந்த நாடிகளோட இயக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு, ஏன்னா ஒன்னொன்னுமே ஒவ்வொன்றும் சக்தி தான். நம்ம உடம்புலேயே சக்தி ஒவ்வொரு தேவதையாக குடிகொண்டு இருக்கிறா. அப்பேற்பட்ட அந்த சக்திகளோடு அதை அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இப்படியெல்லாம் இருக்கா ஸ்ரீசக்கரம், அப்ப நம்ம உடம்பே ஸ்ரீசக்கரம் தானா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு புரிய வைக்கும். அதற்கு பிரதானமாக மூலாதாரத்துல வீற்றிருக்கக்கூடிய கணபதி தான் அதுக்கு முதல்ல அதிதேவதை. அவரை ஒழுங்கா கும்பிட்டா விநாயக பெருமான் தும்பிக்கையை வச்சு எப்படி அவ்வைய தூக்கி கைலாசத்துல விட்டாலோ, அப்படி மூலாதாரத்துல ஒழுங்கா நம்மளுடைய பயிற்சி நடந்துட்டுனா மூலாதார கணபதியோட அனுகிரகத்தினால நம்மளுடைய அந்த குண்டலினியானது விறுவிறுவிறுன்னு மேல போய் சகசிராதலத்துல நம்மளை கொண்டு விட்டுடுவார். அதான் முதல் கோணல் முற்றும் கோணல் பலம். முதல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் மூலாதாரத்துல நம்மளால சரியா நம்ம அங்க போக முடியாது. ஆக அந்த குண்டலினி மூலாதாரத்துல இருக்கும்போது அது வந்து சரியான முறையில இந்த இடத்துல முதல்ல அதுக்குதான் கணபதிக்கு வழிபாடு நடக்கு. எல்லா கோயிலையும் எதுக்கு முதல்ல கணபதிக்கு, கணபதி தான் மூலாதார மூர்த்தி. அவருடைய எது சரியாக பூஜைகள் நடைபெற்றுட்டுன்னா அவர் நம்மளே சகசிராதலத்துல கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தாத்பரியம். அதெல்லாம் இதுல வச்சுட்டு இருக்கா. அதான் இந்த 12 அடிகள்லையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த பதிவுல பார்க்கும்போது இன்னும் அதோட அடுத்த 12 அடிகளுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இதெல்லாம் ஏதோ ஒரு தியரியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். யோக சாஸ்திரம் நன்னா புரிஞ்சவாளுக்கு இது நல்லா புரியும். ஆக அந்த குண்டலினி யோக சாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் அறிவுகள் அதை பத்தி நம்ம இருந்தது அப்படின்னாலே ஓரளவு இதுல என்ன சொல்ல வாராங்கிறது தெரியும் சரிங்களா. அதனால அதை பத்தின விஷயங்கள் கொஞ்சம் நீங்க குண்டலினி யோக சாஸ்திரம் யாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டு வச்சுட்டு எல்லாம் இது கொஞ்சம் எளிமையா இருக்கும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.